வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய த்ரீ ஃபேஸ் மோட்டர். அதை வந்து மூன்று வயர் மோட்டராகவும் யூஸ் பண்ணுவீங்க, ஆறு வயர் மோட்டராகவும் யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் கிணற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய த்ரீ ஃபேஸ் மோட்டர், உங்கள் பம்பு தனியாக மோட்டர் தனியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, அல்லது நீர்மூழ்கி மோட்டராகவோ, அது வந்து ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் மோட்டர், அதாவது கிணற்று நீருக்குள்ளே ஓடக்கூடிய மோட்டர், அல்லது போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டர், ஆழ்துளாய் கிணற்றுக்குள்ளே ஓடக்கூடிய நீர்மூழ்கி மோட்டர். இந்த மாதிரி வகையான மோட்டரை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த உங்களுடைய மோட்டரை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் செல்ஃபோன் மூலியமாகவும், உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய விவசாய மோட்டரை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் செய்யக்கூடிய ஒரு சில வகையான ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பேசிக் மாடல், அதாவது த்ரீ ஃபேஸ் சப்ளை எப்போலாம் இருந்தாலும் சரி, அல்லது கரண்ட்டு போயிட்டு வந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மோட்டர் ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருந்தால் போதும் த்ரீ ஃபேஸ் சப்ளையில் மட்டும் அப்படின்னா, அதற்கு தனியாக கண்ட்ரோலர் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், சைக்ளிக் டைமர், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம், அதாவது உங்களுடைய போர்லேயோ கிணற்றுலேயோ தண்ணி தீந்து போயிடுது, கொஞ்சம் நேரம் ஊற விட்டு திருப்பி ஓட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இருந்தாலும் அதற்கு தனியான கண்ட்ரோலர் இருக்குது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் மூலியமாக உங்களுடைய மோட்டரை எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு, அதாவது வீட்டு பக்கத்தில் உங்களுடைய விளைநிலம் இருக்கலாம், போர் வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் போய் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வர்றது சிரமமாக இருக்குது, செல்ஃபோன் மூலியமாக ஆன் பண்ணிக்கிட்டால் வசதியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தேவை இருந்ததுன்னா அதற்கு தேவையான செல்ஃபோன் மோட்டர் கண்ட்ரோலரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகையான கண்ட்ரோலர்லாம் நம்மக்கிட்ட விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது இந்த கண்ட்ரோலரில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது நார்மல் வாய்ஸ் கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய என்கொயரி மற்றும் ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு மேலேயும் மாலை 6 மணிக்குள்ளேயும் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் வேலை, கொரியர் எல்லாம் பேக் பண்ணுற வேலை, அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால அதற்கு அடுத்த நேரத்தில் 6 மணிக்கு மேலே என்னால் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் கூப்பிட வேண்டாம், ஏன்னா சொந்த வேலைகள் இருக்கும். அதனால் அவசர தேவை இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் பதில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பற்றியும் தனித்தனியாக நான் கனெக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவான தகவல் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு வீடியோ எடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது எல்லாமே த்ரீ ஃபேஸ் மோட்டருக்காக பயன்படுத்தக்கூடியது. மூன்று வயர் மோட்டர்லையும் பயன்படுத்தலாம், ஆறு வயர் மோட்டர் அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதாவது மூன்று வயர் மோட்டருக்கு நம்ம டிஓ எல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம், ஆறு வயர் மோட்டருக்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒருவேளை என்கிட்ட ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கிட்ட கேட்கும்போது, அது ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன மோட்டர் வச்சுருக்கிறீங்க, த்ரீ ஃபேஸ் வச்சுருக்கீங்களா, சிங்கிள் ஃபேஸ் வச்சுருக்கிறீங்களா, எத்தனை ஹெச்பி வச்சுருக்கிறீங்க, அதற்கு என்ன மாதிரியான தேவைக்கான கண்ட்ரோலர் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நான் பதில் கொடுக்க வசதியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒருவேளை எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா இரண்டாவது தடவை கூப்பிடுங்க, அப்பவும் எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஏதாவது வேறு ஒரு சர்வீஸ் சைட்லேயோ அல்லது கஸ்டமர் ஹண்ட்லேயோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கும்போது என்னால் ஃபோன் எடுத்து பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி திருப்பி நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஒத்துழைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டார்ட் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவெண்டர் இங்கே இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி கம்பெனியில் வரக்கூடிய SZ5 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் கண்ட்ரோலர் வித் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவெண்டர். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா டிஓஎல் ஸ்டார்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கூடவே ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலரை த்ரீ ஃபேஸ் டிஓஎல் ஸ்டார்ட்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டருக்கு SDZ5 அப்படின்னு எல்என்டி கம்பெனியில் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடலை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த மாடல், இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய த்ரீ ஃபேஸ் மோட்டரை கரண்ட்டு போயிட்டு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கணும்,
த்ரீ ஃபேஸ் சப்ளை இருந்தால் மட்டும் உடனும், மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபேஸ் சப்ளை கட்டானா உடனே மோட்டர் ஆஃப் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்ததுன்னா இந்த இரண்டு டைப் கண்ட்ரோலரில் எதை வேணாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதனுடைய விலை டீட்டெயில் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக்லையும் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கம்ப்ரஸருக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் மோட்டர் ஆன் ஆகிறதுக்கு, அதாவது த்ரீ ஃபேஸ் சப்ளை போயிட்டு வந்தோடனே ஆன் ஆகிறதுக்கு ஒரு டிலே கொடுப்போம். 20 நிமிஷம் வரைக்கும் அந்த டிலேவை இந்த கண்ட்ரோலரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே போல் மேனுவல் மோடு, ஆட்டோ மோடு, இந்த இரண்டு கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது ஆட்டோ மோடு, சென்டரில் இருந்தால் இது மேனுவல் மோடு. இதில் அடிஷ்னலாக எல்என்டியில் பைபாஸ் மோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இரண்டுமே ஆட்டோ ஸ்டார்ட் வித் சிங்கிள் பேசிங் ப்ரீமோட்டர் தான். நம்மளுடைய சொன்னது போல் இந்த கண்ட்ரோலரில் 20 நிமிஷம் வரைக்கும் டிலே வச்சுக்க முடியும். ஆனால் இந்த எல்என்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிடம் வரைக்குமே இந்த டிலேவை வச்சுக்க முடியும். அந்த டிலேவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதனுடைய கனெக்ஷன், ஒரு சைட்டில் த்ரீ ஃபேஸ் சப்ளை கரெக்டாக சென்ஸ் பண்ணி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விளக்கமும் தனித்தனியான வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பேசிக் மாடல் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரீமோட்டர் தான் இருக்குது. ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், சைக்ளிக் டைமர் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அதாவது ட்ரை ரன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா தண்ணி இல்லாமல் உங்களுடைய மோட்டர் ஓடுறதை தவிர்க்கவும், பம்பு பிடிச்சி உங்களுடைய மோட்டர் ஓடுறதை தவிர்க்கிறது தான் ட்ரை ரன் மற்றும் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் டைமர் அப்படின்னா உங்களுடைய மோட்டரை குறிப்பிட்ட நேரம் நின்று திருப்பி ஓட வைக்கணும். அதாவது உங்களுடைய போர் மோட்டர்லையோ அல்லது கிணற்றில் இருக்கக்கூடிய மோட்டர்லையோ, உங்களுடைய கிணறுலையோ அல்லது ஆழ்துளாய் கிணறுலையோ தண்ணீர் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்குது, கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்புறம் திருப்பி மோட்டரை ஓட வைக்கணும் அப்படிங்கும்போது சைக்ளிக் டைமர் தேவைப்படும். அதாவது ஒரு மணி நேரம் மோட்டர் ஓடட்டும், அடுத்து ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ நிற்க விட்டு திருப்பி ஒரு மணி நேரம் ஓடட்டும், அந்த மாதிரி ஓடுறது தான் சைக்ளிக் டைமர்னு சொல்லுவோம். அதே போல் அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு கீழே போகும்போது உங்களுடைய மோட்டர் ஓடக்கூடாது, அதே போல் குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே அதிகமான வோல்டேஜ் வரும்போதும் உங்களுடைய மோட்டர் ஓடக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த பேசிக் மாடலில் இருக்காது. ஸோ அதை வந்து இந்த எலக்ட்ரானிக் மாடலில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடியதான் மீதி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் மாடல்ஸ். ஸோ இதில் எல்லாமே அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த செல்ஃபோன் கண்ட்ரோல் மாடலில் கூடவே உங்களுடைய செல்ஃபோன் மூலிமா உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைம் மோட்டர் ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோலர் மாடல் பார்ப்போம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் டிஜிட்டல் கண்ட்ரோலர் மாடல். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணாது, ஆனால் நீங்கள் மேனுவலாக கையில் ஆன் பண்ணிங்கன்னா ட்ரை ரன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், அதுக்கடுத்து அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், கூட ஒரு ஆஃப் டிலே டைமர் இதில் உண்டு. அதாவது மோட்டரை நீங்கள் கையில் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த மாதிரி டைம் நீங்கள் ஃபிக்ஸடாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆன் பண்ண உடனே அந்த டைம் கவுண்ட் ஆகி முடிச்சுட்டு கரெக்டாக ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் மோட்டர் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. நீங்கள் மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது இடையிலே தண்ணி இல்லாமல் போனாலும் சரி, பம்பு பிடிச்சாலும் சரி, வோல்டேஜ் குறைஞ்சு கூடி வந்தாலும் சரி, உங்களுடைய மோட்டரை ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ட்ரை ரன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. கூடவே இதில் ஒரு ஃப்ளோட் சுவிட்சை கனெக்ட் பண்ணி உங்களுடைய தண்ணீர் தொட்டியில் போட்டிங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிங்கன்னா அந்த தொட்டி நிறைஞ்ச உடனே ஆஃப் ஆகக்கூடிய ப்ரொடக்ஷனும் இந்த கண்ட்ரோலரில் உண்டு. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கான ஒரு கண்ட்ரோலர். ஆனால் இதற்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் ப்ளஸ் நியூட்ரல் கொடுத்து இதை த்ரீ ஃபேஸ் மோட்டருக்காகவும் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணாது, ஓகேங்களா? இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோலர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து டிஒயில் ஸ்டார் டெல்டா இரண்டு ஸ்டார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கண்ட்ரோலரும் டிஒயில் அண்ட் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா கண்ட்ரோலருடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நான் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய ஒவ்வொரு வீடியோ லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது இந்த கண்ட்ரோலரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸ் ஸ்டார்டர்லையும் இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோ மேனுவல் அப்படிங்கும்போது த்ரீ ஃபேஸ் சப்ளை ப்ராப்பராக இருக்கும்போது நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஓடும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். மேனுவலாக ஆட்டோவில் போட்டோன்னா எப்போலாம் த்ரீ ஃபேஸ் சப்ளை வருதோ அப்போலாம் உங்களுடைய மோட்டர் ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இடைப்பட்ட நேரத்தில் ட்ரை ரன், ஓவர்லோடு, அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ் ஏதாவது ஆச்சுனாலும் ப்ரொடக்ஷன் இருக்கும்.
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிளிக் டைமரும் உண்டு. குறிப்பிட்ட நேரம் மோட்டரை ஓடணும், குறிப்பிட்ட நேரம் ஆஃபில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கக்கூடியது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், ஃப்ளோட் ஸ்விட்ச், அதாவது தண்ணீர் தொட்டியின் அளவை பொறுத்து தண்ணி குறைஞ்சதுன்னா டேங்க்கு காலி ஆயிடுச்சுன்னொடனே மோட்டர் ஆன் ஆகணும், டேங்க் நிரம்பினோடனே மோட்டர் ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி தண்ணீரை வந்து தேவையில்லாமல் வீணாகிறத தடுத்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த கண்ட்ரோலரில் உண்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது செல்ஃபோன் மூலிமா உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய கண்ட்ரோலர். இந்த இரண்டு மாடல், இது வந்து பேசிக் மாடல், இது வந்து ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் மோட்டர் ஸ்டார்ட் கண்ட்ரோலர். அதாவது இந்த மாடலில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் வாய்ஸ் கால் மூலிமா உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் மோட்டர் ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் கரண்ட்டு போயிட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு வரும். இந்த இரண்டு மாடல்லையுமே நீங்கள் ஒரு சிம் கார்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மாதம் மாதம் மினிமம் 120 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலியமாகவும் எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலியமாகவும் உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணிக்கவும் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த பேசிக் மாடலுக்கும் இந்த ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலர் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாடல்லையுமே நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சும் வாய்ஸ் காலில் ஃபோன் பண்ணியும் உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, யூடியூப்பு, அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலிமா உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் என்ன வோல்டேஜ் இருக்குது, மோட்டர் எவ்வளோ ஆம்பியர் எடுத்து ரன் ஆகுது, எல்லாமே உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த மாடலில் 2-line LCD டிஸ்பிளே இருக்குது. மோட்டர் எவ்வளோ வோல்டேஜில் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுத்து ரன் ஆகுது அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸும் தெரியும். ட்ரை ரன், ஓவர்லோட், சைக்கிளிக் டைமர், அந்த மாதிரி என்ன கண்டிஷனில் மோட்டர் ஆஃப் ஆகிருந்தாலும் சரி அல்லது ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய ஸ்டேட்டஸும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் தெரியும். ஆனால் இந்த பேசிக் மாடலெலாம் அந்த மாதிரி டிஸ்பிளே கிடையாது. பவர் இருக்கா, டவர் இருக்கா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆனில் இருக்கா அப்படிங்கிற எல்இடி இண்டிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய செல்ஃபோனுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். என்ன வோல்டேஜில், என்ன ஆம்ப்ஸில் ரன் ஆகிருக்கு, ஒருவேளை பம்பு பிடிச்சி ஆஃப் ஆயிருந்தாலும் சரி அல்லது ட்ரை ரன்னில் ஆஃப் ஆயிருந்தாலும் சரி அது ட்ரை ரன்னில் ஆஃப் ஆயிருக்கு, பம்பு பிடிச்சி ஆஃப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த இரண்டு மாடலுக்குமே சிம் கார்டு போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான கனெக்டர் ஒரு ஆண்டனா வந்துடும். இந்த மாடலுக்கும் ஆண்டனா இந்த மாதிரி இருக்கும். அதே போல் இந்த மாடலில் கனெக்டரில் சிடி காயில் வந்துடும், இதில் சிடி காயில் தனியாக வரும். கனெக்ஷன்லாம் இங்கே இங்கே கொடுக்கணும். ஸோ இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயிலெலாம் ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சிம் கார்டு எப்படி எங்கே போடுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாடலில் சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சிம் ஸ்லாட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சிம் கார்டு போடணும். இந்த சைஸ் தான் மைக்ரோ சிம் கார்டு. நீங்கள் நார்மலாக கடையில் ஒரு சிம் கார்டு வாங்கினீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும். இது வந்து மினி சிம் கார்டு. இதில் ஒரு அட்டையை உடச்சிங்கன்னா, அதாவது நான் இப்போ தனித்தனியாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங் இருக்கும், இது வந்து முழுசாக இருந்தாலும் இதன் பேர் மினி சிம் கார்டு. இதுக்கடுத்து உள்ளேருந்து எடுத்திங்கன்னா அதற்கடுத்து வரக்கூடியது மைக்ரோ சிம் கார்டு. அதுலேயும் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா நேனோ சிம் கார்டு. இந்த குட்டியாக இருக்கிறது நேனோ. இதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு சைஸ் அடாப்டரில் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு மைக்ரோ. ஸோ இதுவே முழுசாக இருந்ததுன்னா அதன் பேர் மினி சிம் கார்டு. இந்த நார்மல் பேசிக் மாடல் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மினி சிம் கார்டு, இந்த முழு சிம் கார்டு அப்படியே போடுற மாதிரி ஸ்லாட் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே மைக்ரோ சிம் கார்டு ஸ்லாட்டு தான் வருது. ஸோ இந்த ஸ்லாட்டில் வந்து என்ன பண்ணணுன்னா சிம் கார்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ பிடிச்சி நீங்கள் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த கட்டிங்கை வந்து இங்கே கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக அந்த கேப்பில் உள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு கொண்டு போய் இப்படி தள்ளினீங்கன்னா ஒரு லாக் ஆகிடும், சவுண்டு வரும். இப்போ லாக் ஆகிடுச்சு. ஒருவேளை சிம் கார்டு எடுக்கணும்னா திருப்பி ஒரு மெதுவாக இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா சிம் கார்டை வெளியில் அப்படியே எடுத்துடலாம். அது இப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும் சிம் கார்டு. ஸோ சிம் கார்டை உள்ளே விட்டுறாதீங்க போடும் போதும் கழட்டும் போதும். அதே போல் சப்ளை கனெக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம் கார்டை போட்டுருங்க. சிம் கார்டை போடுறதுக்கு முன்னாடி அதில் ப்ராப்பரான எஸ்எம்எஸ் பேக்கு, வாய்ஸ் கால் பேக் எல்லாமே இருக்கான்னு பார்த்துருங்க. இந்த இரண்டு மாடல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணுற மாடல் இப்போதைக்கு இன்னும் லான்ச் ஆகலை.
அது கூடிய விரைவில் ரெண்டுலேயுமே ஜியோ சிம்மை உள்ளே போட்டக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். அதே போல் இந்த மாடலையும் கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துடும், ஆனால் டிஸ்பிளே வராது. ஸோ உங்களுடைய தேவை எந்த மாதிரியோ அதற்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலர் வாங்கிங்க. சிம் கார்டை போட்டுட்டு நீங்கள் மறக்காமல் இந்த டோரை இந்த மாதிரி வச்சு, சாரி இப்படி வரும், ஏன்னா இந்த ஸ்டெப்பு கீழே வரும், இந்த ஸ்டெப்பை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சிம் கார்டை இந்த மாடலில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதற்கடுத்து நான் சொன்னேன் இந்த மாடல், இது வந்து அட்வான்ஸ்டு மாடல். ஸோ இதற்கு ஆண்டனா இன்பில்ட்டாக வரும், இதற்கு ஆண்டனா தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும், ஆண்டனாவை இந்த இடத்துல இந்த ஸ்லாட்டில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சுவிட்ச், இது வந்து உள்ளே இன்டர்னலாக ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கும், அந்த பேக்கப்பை ஆன் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சு, இது ஆஃப் பொசிஷன். ஸோ அதே போல் இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோலரை ஆன் மோடில் வைக்கிறது, அதற்கடுத்து சென்டரில் வச்சிங்கன்னா ஆஃப், இதுவே கீழே போட்டிங்கன்னா யூனிட் பைபாஸ், டோட்டலாக யூனிட் பைபாஸ் ஆகிரும். உங்களுடைய ஸ்டார்டர் வேணால் மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது யூனிட்டில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா இந்த சுவிட்சை இந்த மாதிரி பைபாஸ் பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு தான் இந்த மாதிரி சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் 2 phase and 3 phase இரண்டு மோடில் ஓடக்கூடிய 1+3 phase ஆப்ஷனுக்கான ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணுறது. சரி, மேலே இருந்தால் 3 phase மட்டும் ஓடக்கூடியது, கீழே இருந்தால் 1+3 phase ஆலில் ஓடக்கூடியது. அதற்கடுத்து இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சிட்டிங்கன்னா மேனுவல் மோடு, நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் மோட்டர் ஆன் ஆகும், அதாவது மேனுவலாக கையில் ஆன் பண்ணாலும் சரி அல்லது செல்ஃபோன் மூலிமா கால் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி மோட்டர் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா உங்களுடைய மோட்டர் எப்போல்லாம் 3 phase அப்படி வருதோ அப்போல்லாம் ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். 1+3 phase மோடில் வச்சுருந்தீங்கன்னா 1+3 phase மோட்லேயும் ஆட்டோவிலையும் ஃபங்க்ஷன் ஆகும், மேனுவல்லையும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே எல்இடி வந்துடும். சேம் அதே இந்த பேசிக் மாடல், அதாவது செல்ஃபோன் ஆப்ஷன் இல்லாத மாடலையும் இதே ஃபியூச்சர் தான், இந்த இரண்டு சுவிட்சும் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டும் தெரியும். ஸோ அதே போல் இதுலேயும் சரி இதுலேயும் சரி 3 phase சப்ளை ப்ராப்பராக ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்தால் இந்த SEQங்கிற எல்இடி எரியும், இங்கேயும் எரியும். ஸோ இந்த செட்டிங் எப்படி பார்த்து ஒரு சைட்டில் செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் தனித்தனியாக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவான தகவல் புரியும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளுங்கள். இப்போ இந்த ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலரில் எப்படி சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறது, எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிம் கார்டில் இது மினி சிம் கார்டு, இதுலேயும் மைக்ரோ சிம் கார்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்டிங், இதை அப்படியே முழுசாக எடுத்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், கண்ட்ரோலரில் இங்கே இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க, சிம் கார்டு அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். சேம் அதில் போட்டிருக்க மாதிரியே வச்சுட்டு இந்த ஸ்லாட்டு இங்கே தெரியுது பாருங்கள், இந்த ஸ்லாட்டில் இந்த மாதிரி வச்சு இப்படி தள்ளிட்டு உங்களுடைய நகத்தில் இப்படி மெதுவாக அழுத்துனீங்கன்னா லாக் ஆகிடும், ஒரு சத்தம் கெடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி லாக் ஆகிடும். திருப்பி ஒரு வேளை எடுக்கணும் அப்படின்னா மெதுவாக அழுத்தி விட்டிங்கன்னா வெளியில் வந்துடும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடணும், நேனோ சிம் கார்டை போட்டிங்கன்னா உள்ளே போய் மாட்டி உடஞ்சி போயிடும், அதனால் மறக்காமல் இந்த மாதிரி போடுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலில் டிஸ்பிளே இருக்கிறதுனால நீங்கள் சிம் கார்டு போட்டுட்டு பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிங்கன்னா சிக்னல் S1 அப்படின்னு டிபி ரேஞ்சில் காட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15 dBக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் கண்ட்ரோலருக்கு ப்ராப்பரான சிக்னல் இந்த சிம் கார்டு மூலிமா கிடைக்கும். ஸோ அந்த பேசிக் மாடல் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா டவருக்கான எல்இடி வந்துடும். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் அந்த எல்இடியை வச்சே தெரிஞ்சுக்கலாம், எல்இடி கண்டினியூவாக ஆனில் இருந்ததுன்னா சிக்னல் நல்லா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே SMS அனுப்பிச்சு சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு உங்கள் மொபைல் வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இரண்டு கண்ட்ரோலர்லையும் நம்ம சிம் கார்டு போட்டு ப்ராப்பராக சேஃபாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டானிக் சிஸ்டம் அப்படிங்கிற பிராண்டினுடைய கண்ட்ரோலர், இது வந்து லைஃப் ஸ்கை டெக்னாலஜிஸ் அவங்களுடைய கண்ட்ரோலர். இந்த இரண்டு கண்ட்ரோலரையுமே நம்ம டீலர்ஷிப் மூலமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கண்ட்ரோலருக்கு மட்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை சர்வீஸ் சப்போர்ட்டோ இருந்தால் கேளுங்கள். வேறு ஒரு கம்பெனியினுடைய கண்ட்ரோலர் பற்றி நமக்கு அதனுடைய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, அதனால் அதுக்கு பதிலோ சர்வீஸ் சப்போர்ட்டோ நம்மளால் கொடுக்க முடியாது. தயவுசெய்து மன வருத்தம் உங்களுக்கு வேண்டாம்,
அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாங்கின இடத்துல உங்களுக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட்டை கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம விற்காத ஒரு பொருள், நமக்கு தெரியாத ஒரு பொருள் பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தனித்துவமான ஒரு டிசைன் இருக்கணும், வேறு யாரும் அதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு நம்மளால் பதில் கொடுக்க முடியாது, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கான கண்ட்ரோலர். இது இல்லாமல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கான கண்ட்ரோலரும் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆர்டர் குறித்த என்கொயரி நான் முன்னாடி சொன்னது போல் காலை 10 மணிக்கு மேலே மாலை 6 மணிக்குள்ளே மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே ஆர்டர் கன்ஃபார்ம்னா எந்த மாடல் வேணும்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜோடு எவ்வளோன்னு சொல்லிடுவோம். அதற்கடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசிப்டை நமக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு உடையவங்க முழு அட்ரஸ், பேர், பின்கோடு எல்லாம் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். கொரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ், ஸ்பீடு போஸ்ட் மூலயமா நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறோம். சேஃபாக வந்துடும், கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் எது மாட்டினாலும் அதற்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய ஸ்டார்டருக்கு வரக்கூடிய இன்புட் சப்ளை மெயினுக்கு அடுத்து இந்த ஒரு 4-போல் எம்சிபியை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எம்சிபி மூலியமாக தான் உங்களுடைய ஸ்டார்டருக்கு சப்ளையே வரணும். அதாவது RYB 3 ஃபேஸ் கூடவே நியூட்ரல் இங்கே கொடுத்து உங்களுடைய ஸ்டார்டருக்கு உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா இடி மின்னல் மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் தாக்கினால் இந்த எலக்ட்ரானிக் யூனிட் எல்லாம் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். 100% கம்ப்ளைண்ட் வராதுங்கிற உத்தரவாதம் நாங்களால் கொடுக்க முடியாது. அதனால் ஏன்னா நம்ம மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மோட்டரை ஓட்டி தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியம் இருக்காது. ஆல்ரெடி மழைனாலே தண்ணி இருக்கும் வயல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த எம்சிபி சுவிட்ச் நீங்கள் மாட்டி இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு எந்த ஒரு கண்டினியூட்டியும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் இது கொடுக்காமல் மெயின் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 ஃபேஸை மட்டும் கட் பண்ணியிருப்பீங்க, நியூட்ரல் டைரெக்டாக உள்ளே போகும். ஏன்னா நியூட்ரல் எதற்காக எடுத்திருப்பீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய டெஸ்ட் லேம்ப்பு அந்த மாதிரி தேவைக்கு நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நியூட்ரல் மட்டும் டைரெக்டாக உள்ளே போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த நியூட்ரல் வழியாக சப்ளை போகி இந்த மாதிரி செல்ஃபோன் கண்ட்ரோலரோ இல்லை எலக்ட்ரானிக் கண்ட்ரோலரோ ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களுடைய ஸ்டார்டரில் இந்த 4-போல் எம்சிபி, அதாவது உங்களுடைய மோட்டருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 32 ஆம்ப்ஸு, 64 ஆம்ப்ஸு அல்லது 16 ஆம்ப்ஸு எது தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கண்ட்ரோலரை காப்பாற்ற முடியும். ஏன்னா எந்த ஒரு கண்டினியூட்டியும் இருக்காது. நீங்கள் அந்த எம்சிபி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 3 ஃபேஸ் நியூட்ரல் எல்லாமே இங்கே ஆஃப் பண்ணும்போது கட்டாயிரும். இதை தாண்டி எது ஒரு பாதிப்பும் உள்ளே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த 4-போல் எம்சிபி தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதனுடைய விலை விவரங்கள் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாகில் தனித்தனியாக நான் ரேட்டு, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதை என்ன யூஸு அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் அதில் கொடுத்துட்றேன். தெளிவாக படிச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்கள், தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவான தரமான சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தனா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பயன்படும் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு பயனுள்ள வித்தியாசமான ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.